ം തേടി വന്നാൽ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் இருப்பதாக கிறிஸ்துவில் இனிய சகோதர சகோதரிகளே இன்று தாயாம் திருச்சபை புனித பிலிப் நேரி அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இவர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர் பதினாறாம் நூற்றாண்டிலே திருச்சபை பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது அரச ஆளுமையிலிருந்து பணிபுரியும் திருச்சபையாக அரச குருத்துவ திருச்சபை என்கிற ஒரு மேல்நோக்கு பார்வையிலிருந்து ஒரு பொருளாதார பார்வையிலிருந்து பணி குருத்துவ திருச்சபையாக மாறும் ஒரு ஒரு கண்ணோட்டம் ஒரு பார்வை திருச்சபையிலே மலர்ந்த ஒரு நேரம் பதினாறாம் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டிலே திருச்சபை ஒரு இறுக்கமான பல மனநிலைகளை கொண்டு கட்டளைகளை ரொம்ப மிகவும் கடினமாக கடைபிடித்த ஒரு கால அவ்வேளையிலே இனிமையான ஒரு எளிதான ஒரு ஆன்மீகத்தை புகுத்திய பல புனிதர்களுள் ஒருவர் புனித பிலிப் நேர் என்று கூறலாம் இவரிடமிருந்துதான் பல புனிதர்கள் அவருக்கு பின் வந்த பல புனிதர்கள் திருச்சபையை மறுமலர்ச்சிக்கு கொண்டு வந்த பல புனிதர்களுள் ஒருவர் தொன்போஸ்கோ அவர் புனித ஃபிலிப் இருந்துதான் ஒரு ஆன்மீக கருத்தை எடுத்துக்கொண்டார் ஆடுங்கள் பாடுங்கள் ஆனால் பாவம் மட்டும் செய்யாதீர்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கடி கூறுவது புனித ஃபிலிப் நேரியின் அந்த ஒரு ஆரற்றி இளைஞர் மன்ற ஆன்மீக கருத்திலிருந்து தான் இளைஞர்களுக்காக பிலிப் நேரி அவருடைய ஆரெட்ரிஸ் இத்தாலியிலே பல ஆரட்சிகளை நிறுவுகிறார் இளைஞர் மன்றங்களை நிறுவுகிறார் புனித பிலிப் நேரி அதற்கு உறுதுணையாக இருந்து திருச்சபையை வலுப்படுத்தும் ஒரு காரணியாக இருக்கிறார் அவரிலிருந்துதான் பல ஆன்மீக சிந்தனைகள் பலரிடமும் பரவுகின்றது மகிழ்ச்சியில் காண் மகிழ்ச்சியில் காண் ஏனென்றால் நம் இறைவன் சோகமானவரோ இறுக்கமானவரோ அல்ல ஆனால் மகிழ்வோடு நம்மை அரவணைப்பவர் அந்த மகிழ்ச்சியில் காண் இந்த ஒரு ஆன்மீகத்தை இந்த ஒரு புனித நமக்கு என்பிக்கிறார் நாமும் இறுக்கமான ஒரு மனதோடு இறைவனை அணுகிறோமா அல்லது மகிழ்ச்சியோடு இறைவன் அணு என்றால் மகிழ்ச்சி பலரையும் எப்படி ஒரு சொட்டு தேன் பல தேனீக்களை ஈர்க்குமோ அவ்வாறு மகிழ்ச்சி பலரையும் இறைவனிடம் ஈர்க்கும் மகிழ்வோடு இறைவனை நாம் பெற்ற இறைவனை பிறருக்கு கொடுப்போம் அப்படி செய்யாத தருணங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையல் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் பல்வேறு கருத்துகளோடு இந்த திருப்பலியை நிறைவேற்றும் அனைத்து கருத்துகளையும் இணைந்து இறைவனின் பாதம் நம்முடைய மன்றாட்டுகளை வைப்போம் மன்றாடுவோமாக இறைவா உம்மீது பற்றுருதி கொண்ட ஊழியர்களை புனிதத்தின் மாட்சிக்கு உயர்த்த நீர் தயங்குவதில்லை அதனால் புனித பிலிப்புவின் இதயத்தில் வியத்தகு முறையில் பற்றி எறிந்த அன்பு தீயை தூயாவியார் எங்களிலும் பற்றி எறிய செய்வாராக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறை வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடிய அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார் அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கர்களிடமும் வற்புறுத்தி கூறினேன் இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன் அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார் என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இரையரலை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே எனது விருப்பம் இதுவரை நான் உங்களிடையே வந்து இரையாட்சியை பற்றி பறைசாற்றினேன் ஆனால் இனிமேல் உங்கள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன் உங்களுள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர் வறண்டு போன நிலத்தை நீர் மீண்டும் வளமாக்கினேன் உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன கடவுளே நல்லவர் எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தேர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே மீட்பு நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பு நின்று விடுதலை தரவல்லவர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் அழிலுயா அழிலுயா உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் அலிலுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோகான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது தந்தையே நேரம் வந்துவிட்டது உம்மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும் ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாற்றிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர் இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும் நீர் உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர் அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள் நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்று நாம் வாசிக்க கேட்ட வாசகங்களின் மையக்கருத்தும் இன்று நாம் கொண்டாடும் நினைவுகூறும் புனித ஃபிலிப் நேரியின் வாழ்க்கையும் நமக்கு விடுக்கும் ஒரு அழைப்பு ஒவ்வொருவருக்கும் இறைவன் தனிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் இதனுடைய வெளிப்பாடு தான் நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக வித்தியாசமான அனுபவங்களோடு வித்தியாசமான காலச்சூழலில் வித்தியாசமான நபர்களோடு பல்வேறு வித விதமான அனுபவங்களோடு படைக்கப்பட்டிருக்கிறோம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் வழிநடத்தப்படுகிறோம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமான அனுபவங்கள் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கின்றன இந்த அனுபவங்களில்தான் இறைவன் நம்மில் செயலாற்றுகிறார் நமக்கு தம்மையே வெளிப்படுத்துகிறார் இயேசுவே அதைத்தான் மீண்டும் மீண்டும் இந்த நற்செய்திலே கூறுகிறார் தந்தையே நீர் எம்மில் என்னில் வெளிப்படுத்தினீர் நான் உம்மை பிறருக்கு வெளிப்படுத்தினேன் இப்பொழுது அவர்கள் என்னையும் உம்மையும் மாட்சிப்படுத்துமாறு நம்முடைய அன்பை பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய ஆசையாக இருக்கிறது ஆசையாக இருக்கிறது புனித ஃபிலிப் நேரி இதைத்தான் செய்தார் பல நேரங்களிலே நம்முள் நடக்கும் ஒரு போராட்டம் என் மனம் போன போக்குக்கு நான் வாழ்வதா என்பது ஆனால் நம்முடைய மனத்தில்தான் இறைவன் குடிகொண்டு நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம் நன்மையை நோக்கி நம்மை பயணிக்க நம்முடைய மனசாட்சியின் மூலம் நம்மை அழைக்கிறார் புனித பிலிப் நேரியும் இவ்வாறு தான் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் நினைத்த இறைவனை அவர் வாழ்ந்து அனுபவித்த இறைவனை பிறருக்கு கொடுக்கும் விதத்தை ஒவ்வொருவரும் கண்டித்தார்கள் ஆமோதித்தார்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏனென்றால் எப்படி மகிழ்ச்சியில் இறைவனை காண்பது இறைவன் பெரியவர் என்றுதான் பார்த்தார்களே தவிர இறைவன் நம்முடைய தந்தை நம்மை வழிநடத்துகிறவர் நம்மை அறவ அரவணைப்பவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர் நம்மோடு இயல்பான வாழ்வில் இருப்பவர் என்பதை உணராது இருந்த தருணத்தில் பிலிப் நேரி அவர்கள் இறைவன் மகிழ்ச்சியில் அன்பை எளிமையான விதத்தில் நம்மோடு வாழ்பவர் என்பதை உணரவைத்தார் புனித ஃபிலிப் நேரி நாமும் பல நேரங்களில் எளிமையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் வாழாதிருந்திருக்கிறோம் பல நேரங்களில் நம்முடைய தனித்துவத்தை நமக்கு இறைவன் கொடுத்த அந்த ஒரு தனித்துவமான கொடையை வாழ்விக்காமல் காலத்தை கடைத்து விடுகிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒரு பணிக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் இறைவனை நம்முடைய வாழ்வில் நம்முடைய அனுபவங்களின் மூலம் வெளிப்படுத்த இதைத்தான் புனித பௌலடிகளால் முதல் வாசகத்தில் கூறுகிறார் என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன் ஒரு படைவீரனாக இருக்கிறார் நன்கு பல மொழிகளை திருமறை நூல்களை கற்று அறிந்தவராக இருக்கிறார் அப்படியே அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் இறைவனுடைய வெளிப்பாட்டின் மூலம் தன்னுடைய வாழ்வு இயேசுவுக்காக அர்ப்பணிக்கிறார் பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்கிறார் பிறகு முடிக்கும் பொழுது கூறுகிறார் நான் எந்த ஒரு பணிக்காக அழைக்கப்பட்டேனோ அந்த பணியை நான் நிறைவாக செய்தேன் நான் இப்பொழுது திருப்தியாக நிறைவாக இறைவனின் பாதம் சென்றடைவேன் இவ்வாறு நாம் அனைவரும் நம்முடைய இறுதி நாட்களில் கூற முடியும் என்றால் மனம் உவந்து கூற என்றால் நாம் இறைவனோடு பயணித்திருக்கிறோம் இறைவன் நம்மை வழிநடத்த அவருக்கு நாம் நம்மு நம்முடைய சுதந்திரத்தை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறோம் என்பதை உணர்வோம் சற்று சந்தித்து பார்ப்போம் இந்த திருப்பள்ளியிலே இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதங்களில் வழி நடத்தி வருகிறார் அந்த வழிநடத்துதலுக்கு நடத்துதலுக்கு திறந்த மனதோடு நாம் அந்த வழி நடத்துதலை ஏற்றுக்கொள்கிறோமா அந்த வழி நடத்துதலில் பயணிக்கிறோமா என்று சந்தித்து பார்ப்போம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவன் என்றும் நம்மோடு இம்மானுவேல் கடவுள் நம்மோடு என்று கூறிய அதே இறைவன் தம் நம்மை விட்டு பிரியும் பொழுதும் அதையே கூறுகிறார் நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய வாழ்விற்காகவும் மன்றாடுவோம் ஆமை சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவ இணைத்த நலனுக்காகவும் உமது கையில் இருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பலி பொருட்களை ஒப்புக்கொடுத்து உமை வேண்டுகின்றோம் அதனால் புனித பிழிப்பு வை பின்பற்றி நாங்கள் உமது பெயரின் மாட்சிக்காகவும் பிறரன்பு பணிக்காகவும் என்றும் மகிழ்ச்சியுடன் உழைத்திட அருள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும் ஏனெனில் புனித பிலிப் நேரி உடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர் அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் வண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமொன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எச்சருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் என்று நாங்கள் நினைவுகூரும் புனித பிலிப் நேரி இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமேன் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் நிறைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களைப் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இச்செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதா ஆமேன் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர் என் அன்பில் நிலைத்திருங்கள் இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உன் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் இயேசுவே நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையைப் பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும் உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும் உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும் தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாறும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாறும் ஆமேன் நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் அதனால் புனித பிலிப்புவை பின்பற்றி உண்மையான வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இறை அன்பில் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி உங்கள் திருப்பள்ளி கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய திருப்பள்ளி கருத்துக்களோட திருப்பள்ளியை பார்க்கறதுக்கு திருவிவிலியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்